ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி மெஹந்தி டிசைனை எப்படி ஈஸியாக ட்ரா பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது நம்ம ஸ்கூலில் கூட பண்ணியிருப்போம். நம்மளை பார்த்து வரைய சொன்னால் நமக்கு வரைய ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதுவே நம்மளை அடியில் வச்சுட்டு அதை பார்த்து ட்ரேஸ் பண்ணுறதா இருந்தால் ஈஸியாக ட்ரேஸ் பண்ணிவிடுவோம், அழகாக அதே மாதிரி பர்ஃபெக்டாக வந்துடும். ஸோ அதே கான்செப்ட் தான். ஃபஸ்ட்டு நீங்கள் பெனில் வரைஞ்சிக்கோங்க. பெனில் வரையதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, நீங்கள் ராங்காக ஏதாவது வரைஞ்சிட்டிங்கன்னா திருப்பி நீங்கள் ரப் பண்ணிக்கலாம். இல்லை இந்த டிசைன் பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் ரப் பண்ணிக்கலாம். ரப் பண்ணிவிட்டு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக டிசைன் வந்ததுக்கு அப்புறமா அதுக்கு மேலேயே நீங்கள் மெஹந்தி கோன் வச்சு போட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து ராங்காக போகவே போகாது. அண்ட் ஐயோ, இதுக்கப்புறம் என்ன டிசைன் போடுறதுன்ற கன்ஃபியூஷன் இருக்காது. ஃபஸ்ட்டு கிளியராக ஒரு பென்னை வச்சு ட்ரா பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மேலேயே ஈஸியாக மெஹந்தி வச்சு ட்ரேஸ் அவுட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். அடுத்தது ஒரு சிம்பிளான டிசைன். இப்போ நீங்கள் பேசிக்கான டிசைன் போட்டு பார்த்துட்டிங்கன்னா அதை வச்சே நீங்கள் டெவலப் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ நான் மதுரன்லாக்கு போடுறேன். இது அதே ஃப்ளவர் தான். அந்த ஃப்ளவரே நீங்கள் டுகெதராக ஒரு ரெண்டு மூணு இடத்துல போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் ஈஸியாக வந்துடும். எனக்கு மெஹந்தி போட வருங்கிறதுனால நான் அப்படியே போடுறேன். இதையும் நீங்கள் இல்லைன்னா ஒரு பென் வச்சு ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மேலே போட்டுக்கலாம். போட போட உங்களுக்கு நல்லா பழகிடும். இல்லை கம்ஃபர்டபுளாக இல்லை, நான் ஃபஸ்ட்டு பென் வச்சு ட்ரா பண்ணிக்கிறேன்னா நீங்கள் ஒரு பென் வச்சு ஃபுல்லாக ட்ரா பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன ஃப்ளவர் தான். அந்த ஒரு ஃப்ளவர் நமக்கு எல்லாருக்கும் வரைய தெரியும். அதை வச்சு நீங்கள் வரைஞ்சாலே கூட ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இது ஒரு ரொம்ப சிம்பிள் டிசைன். ஸோ இது இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஃபிங்கரில் மட்டும் போய் பேக்கில் போகிற டிசைன். இது எப்படி இருக்குன்னு இப்போ பாருங்கள். Thank you.
நெக்ஸ்ட்டு ஒரு டஃபான டிசைன் ட்ரா பண்ணலாம். இப்போ நார்மலாக நம்ம டிசைன் புக்கில் பார்க்குறோம் இல்லை வேறு ஏதாவது கூகுள் பண்ணி பார்க்குறோன்னா அந்த ஹேண்டில் போட்டிருக்க டிசைன் அப்படியே நம்ம ஹேண்டுக்கு செட் ஆகாது. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுடைய ஹேண்டை ட்ரேஸ் அவுட் பண்ணிக்கோங்க. ட்ரேஸ் அவுட் பண்ணிவிட்டு அதை பேக்கில் திருப்பிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் ரைட் ஹேண்ட் ட்ரேஸ் பண்ணால் இல்லை லெஃப்ட் ஹேண்ட் ட்ரேஸ் பண்ணால் அந்த ஹேண்ட் மாதிரியே இருக்கும். ஸோ ட்ரேஸ் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அந்த ஹேண்டில் ஃபஸ்ட்டு பேப்பரில் வரைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி சர்க்கிள்ஸ்லாம் வேணும்னா நீங்கள் ஒரு மாதிரி காயின் வச்சு பண்ணிக்கலாம், பர்ஃபெக்டாக இருக்கும் சர்க்கிள்ஸ். ஸோ அப்புறமா அந்த பேப்பரில் நீங்கள் ஃபுல்லாக என்ன வரையணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டிசைனை வரைஞ்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஹேண்டில் வரையலாம். அப்போ உங்கள் ஹேண்டுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு டிசைன் உங்களுக்கு கிடைக்கும். இல்லை நான் பண்ண ஆரம்பித்தப்பெல்லாம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கூகுள் இமேஜ் பார்த்துட்டு பண்ண ஆரம்பிப்பேன். அந்த இமேஜை அப்படியே வச்சுட்டு நம்ம ஹேண்டில் ட்ரா பண்ணும்போது ஸ்டார்ட் பண்ணுவோம், ஆனால் அவங்க பண்ணியிருக்க எல்லா டிசைனும் நமக்கு பண்ணுறதுக்கு ஹேண்டில் இடமே பத்தாது. ஏன்னா நம்மளுடைய ஹேண்ட் சைஸ் அந்த ஹேண்ட் சைஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி நீங்கள் இன்கேஸ் நீங்கள் கூகுள் இமேஜ் பார்த்து பண்ணுறதா இருந்தால் கூட இந்த மாதிரி நீங்கள் உங்கள் ஹேண்டை ட்ரேஸ் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி அந்த டிசைனை சேஞ்ச் பண்ணி வரைஞ்சிக்கோங்க பேப்பரில். அதுக்கப்புறம் நீங்கள் ஹேண்டில் வரைஞ்சிக்கோங்க. அண்ட் அகெயின் ஹேண்டை நீங்கள் பென்னில் வரைஞ்சிட்டு அதுக்கு மேலேயே கூட நீங்கள் ட்ரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் பேப்பரில் வரைஞ்சி முடிச்சிடுறேன், அதுக்கப்புறம் அதை ஹேண்டில் எப்படி வரைகிறேன்னு பாருங்கள். பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.